இதை விடக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ரெண்டு கரண்டி இட்லி அரிசி, ரெண்டு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி சாபுதானா அதாவது ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது, ஒரு கரண்டி பச்சரிசி, ரெண்டு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு. இது நல்லா தண்ணியில் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. சாதாரணமாக பருப்பெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்ம இங்கே அரிசி பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் ஊற போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பிளெண்டரில் வந்து ஃபெனல் சீடு அதாவது சோம்பு வந்து சேர்த்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மூணு காஞ்ச மிளகாய், என்னோடய மிளகாய் வந்து ரொம்ப காரம் அப்படின்றதுனால நான் மூணு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மின்னா நீங்கள் நாலு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 to 6 பீசஸ் கோகோனட் பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பருப்புகளோடு இதை சேர்ந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் ஊறிடுச்சானு பார்க்கலாம். நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளெண்டரில் மாற்றிக்கிட்டு அரைச்சிக்கலாம். முடிகிற வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைக்க பாருங்கள். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பிளெண்டரில் இருந்து இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரோட நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த ஆனியன் சேர்த்துருக்கேன், அதோட கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஆனியன், சால்ட்டு, டர்மரிக், கோரியண்டர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை பால்ஸ் மாதிரி செஞ்சு தட்டி ஆயிலில் போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சானா அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இப்படி பால்ஸ் மாதிரி செஞ்சு லேசாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். அவங்கவுங்களோட பாத்திர சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 5 வடை 7 வடை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. எதுக்கு இதுக்கு தவளை வடைன பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலரில் எப்படி அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்பயுமே வந்து வடை செய்யும்போது நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்லேயோ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்ச பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த வடையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் காலியாயிடும். இந்த வடையை நீங்கள் அடையாகவும் தட்டி செய்யலாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல நாலு விஷயத்த நாலு பேருக்கு சொன்னால் நல்லது தானே?